சொன்னேன் வைரமுத்து அவர்கள், தயவு செஞ்சு நீங்கள் நீங்கள் கண்ணதாசனை வந்து நீங்கள் நல்லாவும் பேசணும், தப்பாகவும் பேசணும். நீங்கள் நல்லா பேசுறதுங்கிறதே வந்து வஞ்ச புகழ்ச்சி தான். நான் உங்கள் அப்பாவுக்கு எதிராக கடப்படுறதுக்கு காரணமே உங்கள் அப்பாவுடைய பாட்டு தான் தெரியும். அப்படின்னு அங்கேருந்து நேரம் வந்தார். செட்டில் நீ அசிஸ்டன்ட் டைரக்டர், கண்ணதாசன் மகன் கிடையாது, நம்ம வேலை இது அப்படின்னு அவர் இழுத்தார். கூட சேர்ந்து இழுத்தேன் ஃபஸ்ட்டு டைம். நீ யார்? அசிஸ்டன்ட் டைரக்டர். இந்த படத்தோட ப்ரொடியூசர் பஞ்சவர்ணா, டைரக்டர் எஸ்பி முத்துராம், கேமராமேன் பாபு, இவங்க யாருமே கார் கிடையாது. கிளாப் அசிஸ்டன்ட், நீ எப்படி காரில் வரலாம்? உனக்கு புரியல, நாளையிலேருந்து பஸ்ஸு பிடிச்சிட்டு வரேன். மறுநாள்லேருந்து பஸ்ஸு, இங்கே இருந்து 12 AR போய் அங்கே இறங்கி கிராஸ் பண்ணால் உள்ளே விட மாட்டேன். ஜோசார், நான் கிளாப் அப்படி வச்சுட்டு நிற்பேன், சைட்லேருந்து கிச்சு கிச்சு முட்டுவார். நான் நம்பர் சொல்லி அடிக்கணும். அப்போலாம் வந்து எப்படின்னா 45/4 ஷார்ட் 1 டேக் 1 அப்படி சொல்லி தான் அடிப்போம். சொல்லும் போதே இல்லை பிரச்சனை அது அப்படின்னு, அதையோ கண்ணதாசன் மகன்கிறத வெளியே கழட்டி வச்சுட்டு உள்ள அப்படின்னா அது கவிஞர் பையன் வேற மயக்கமாக கலக்கமாக அதை சொல்லி அது ஒரு நாள் விளக்கம் சொன்னார். மறந்துட்டேன். இந்த நிறைய சென்டிமெண்டான விஷயங்கள் இருக்குல்ல சார், இப்போ ஐயா அவர்கள் பயன்படுத்தின சில பேனா என்ன வேடிக்கைன்னா, அப்பா வந்து பேனா பிடிச்சி எழுதுனதே கிடையாது. அவர் பேனா பிடிக்கிறது வந்து இந்த செக்கில் கையெழுத்து போடுறதுக்கும். ரிஃப்ளெக்ட் வேஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் சுகுமாரன். இந்த இன்டர்வியூவில் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேவராஜ் சாராக இருக்கட்டும், என் எஸ்பி முத்துராமன் சாராக இருக்கட்டும், அவங்க கூட நீங்கள் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இவர் பெரிய ஒரு ஆளுமை, அவருடைய மகனாக அவங்கள பார்த்து அப்படி ட்ரீட் பண்ணாங்களா, இல்லை ஒரு நார்மல் அசிஸ்டன்ட் டைரக்டராக 10/11 நம்மக்கிட்ட வந்திருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ண அப்படின்னு ஒரு மாதிரி? உறவாடு நெஞ்சம்னு படம், அந்த படத்தோடைய சாங் இன்றைக்கும் பேசப்படுது. ஒரு நாள் உன்னோடு அது ஒன்று, ஏமா கருவாட்டு கூட கொஞ்சம் முன்னாடி போ, அந்த அந்த லைனாக வந்துச்சு எல்லாமே. உறவாடு நெஞ்சம், அப்புறம் இது நினைக்கிறேன் ரோசா பூர்வ வைக்கார், இது மாதிரி லைனாக வந்த டைம். செட்டில் உட்காந்துருக்கோம், கேமரா வச்சுட்டாங்க. தேவராஜ் சார் அந்த கேமராக்கிட்ட நின்றுட்டு அந்த டேபிளில் கொஞ்சம் ஒரு 2 அடி இப்படி தள்ளுங்க அப்படிங்கிறாரு. நான் நிற்கிறேன். நான் உடனே வா செட்டு அசிஸ்டண்ட்டு அப்படின்னு கத்துறேன். தேவராஜ் சார்ல துர அப்படின்னு அங்கேருந்து நேராக வந்தார். செட்டில் நீ அசிஸ்டன்ட் டைரக்டர், கண்ணதாசன் மகன் கிடையாது, நம்ம வேலை இது அப்படின்னு அவர் இழுத்தார். கூட சேர்ந்து இழுத்தேன் ஃபஸ்ட்டு டைம். ஓஹோ சரி, நம்ம வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்னா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எல்லா வேலையும் பார்க்கணும், இன்னாருலாம் கிடையாதுங்கிறது அங்கே தான் ஆரம்பிச்சிது. அதுக்கு முன்னாடி நான் முத்துராம சார்கிட்ட சேர்ந்தேன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ வந்து ஃபஸ்ட்டு படம் ஆண் பிள்ளை சிங்கம்னு ஒரு படம், 1ஆம் தேதி ஷூட்டிங் போகிற ஆரம்பிக்கிறாங்க, 30ஆம் தேதி படம் ரிலீஸ். 1ஆம் தேதி ஆரம்பித்து 30ஆம் தேதி படம் ரிலீஸ், கண்டினியூஸ் ஷூட்டிங். வாகினியில் 14th floor 14 floors இப்போ 14th floorில் ஸ்ரீபிரியா, சுஜாதா எல்லோரும் நடித்தாங்க அந்த படத்தை, சிவகுமாரன்னா எல்லாம். அந்த படத்துக்கு வந்து நான் அப்போ தான் சேர்றேன் அப்ரண்டிஸு, கிளாப் அசிஸ்டண்ட்டு. டெய்லி காலையில் போயிடுவேன், கார் எடுத்துகிட்டு போய் காரை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு. அப்போல்லாம் வந்து ஸ்டுடியோக்குள்ளே வந்து காரில் போனால் ஓரளவுக்கு மரியாதை இவனை நடந்து போனால் உள்ளே போகவே முடியாது. ஓகே, மேனேஜர் வந்து கூட்டிகிட்டு போனோம். சரின்னு போயிட்டேன். போயிட்டு வண்டி நிறுத்திட்டு ஒரு வாரம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. 6வது நாள் அன்றைக்கி சீக்கிரம் பேக்கப் ஆகிடுச்சு. அப்போ எஸ்பி முத்துராம் சார் டைரக்டர், ஜிஎன் ரங்கராஜன் அசோசியேட்டு, சிஎன் முத்துன்னு ஒரு அசோசியேட்டு, லோகன் ஒரு அசிஸ்டண்ட்டு, நான் அடுத்த அசிஸ்டண்ட்டு, அவங்கெல்லாம் கிளம்புறாங்க வீட்டுக்கு. அப்போ ரங்கராஜ சார் அப்படியே எட்டி பார்த்தா நின்றுட்டுருக்கேன். அதோட வா 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 வண்டியில் இருக்கோம், போகிற வழியில் அவனை இறக்கி விட்டு போயிடுறோம் அப்படின்னாரு. இல்லை நான் வண்டி இருக்கேன். வண்டி இருக்கா எங்கே அப்படின்னாரு. காலை ஆரம்பித்தேன். சரி அப்படின்ட்டு போயிட்டாங்க. மறுநாள் காலையில் 8 மணிக்கு ஷூட்டிங் போகிறேன், ரங்கராஜன் கூப்பிட்றாரு, இங்கே வா. நீ யார்? அசிஸ்டன்ட் டைரக்டர். சரி, இந்த படத்தோட ப்ரொடியூசர் பஞ்சவர்ணாச்சலம், டைரக்டர் எஸ்பி முத்துராமன், கேமராமேன் பாபு, இப்படி ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாரு. இவங்க யாருமே கார் கிடையாது, கிளாப் அசிஸ்டண்ட்டு நீ எப்படி காரில் வரலாம் அப்படின்னாரு. உனக்கு புரியல, நாளையிலேருந்து பஸ்ஸு பிடிச்சி தான் வரேன் அப்படின்னாரு. சரிண்ணா அப்படின்ட்டு மறுநாள்லேருந்து பஸ்ஸு, இங்கேருந்து 12 AR போய் அங்கே இறங்கி கிராஸ் பண்ணால் உள்ளே விட மாட்டாங்க. வாசலில் நிறுத்தி ஃபோன் பண்ணி எந்த ஃப்ளோர்னு சொல்லி அந்த ஃப்ளோர்லேருந்து மேனேஜர் வந்து நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு போனோம். ஒரு வாரம் இது பிரச்சனை. அதுக்கப்புறம் அங்கே நீலகண்டன் மேனேஜர் இருந்தார், அவர் தான் எல்லாம் இன்சார்ஜ், டோட்டல் இன்சார்ஜ். அவர் வந்து இனிமேல் இந்த பையனை வாசலில் நிறுத்தக்கூடாது, கவிஞர் சன்னு அனுப்புங்கன்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டார். அந்த நீலகண்டன் யாருன்னா விஜயோட தாத்தா, விஜயோட அம்மா சோபா இருக்காங்க, சோபாவோட அப்பா அவர். அவர் தான் ஸ்ட்ரிக்டாக சொன்னார், வந்து அவன் உள்ள யாரும் நிறுத்தக்கூடாது, தெரியுதா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாச்சு. ஸோ முதல் தடவையாக நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன் ஒரு ஸ்டூடியோவுக்கு ஷூட்டிங்கு போகிறது. அதனால் கண்ணதாசனுடைய மகன் அப்படிங்கிறத வந்து எனக்கு அது ஒரு பெருசாக இது இல்லை.
இதுக்கு பிறகு நான் வந்து ராபர்ட் ராஷர் என்று சேரும்போது தான் பிரசன்னா எனக்கு அறிமுகம். அப்போ ஏதோ ஒன்று செய்யும்போது இல்லை பிரசன்னா அது அப்படின்னா அதையோ கண்ணதாசன் மகன்கிறத வெளியே கழட்டி வச்சுட்டு வா உள்ள அப்படின்னா அது கவிஞர் பையன் வேற. இங்கே வரியா, இங்கே வந்தீங்கன்னா நம்மள கூட இருக்கும்போது நீ அதை யோசிச்சுனாக்கா இதில் வர முடியாது உனால் அப்படின்னா இது மூணாவது தடவையாக ரிப்பீட் ஆச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு. அதனால் நமக்கு எப்போவுமே வந்து நான் இன்னாருடைய மகன்கிற இது கிடையாது, அகம்பாவம் கிடையாது. நம்முடைய சில பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள உதவிச்சது. கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருக்கிறதெல்லாம் கிடையாது, எல்லாரும் போலேயும் தான் நீ அப்படிங்கிறது. அதில் சில விஷயங்கள் கடைசி வரைக்கும் என்னால் மாற்ற முடியல. நான் ஆஸ்திரேலியா ஷூட்டிங் போனபோது கூட எனக்கு வந்து தனி ரூம், அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் கிடையாது எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். ஏன்னா நான் யாரோடையும் ஐ வில் நாட் ஷேர் அ ரூம் வித் எனிபடி, எனக்கு அது பழக்கம். அது மட்டும் நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்களால் முடியலையா சொல்லு, நாங்களே பண்ணிடுவோம் அப்படின்ட்டு, அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் அப்பாவுடைய ஏன்னா ஐயா அவர்களுடைய பேரை பயன்படுத்தி இன்னமும் வந்து இப்போ திட்டி பேசி அவரை பேசினா நம்மளுக்கு ஒரு லைம்லைட் கிடைக்கும்னு நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இன்னமும் இருக்காங்க. அண்ட் வைரமுத்து அவர்கள் சில விஷயங்கள் பேசுனதுனால இப்போ ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகிட்டு இருக்கு சார். அதுக்கு நீங்கள் என்ன சார் பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லியிருக்கேன். இப்போ வைரமுத்து சார் வந்து ஒரு இதை சொல்லியிருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டார்னா, அவருக்கு இளையராஜா மீது உள்ள கோபம், அந்த கோபம் வந்து அவர் இதை புரிந்து கொண்டவன் ஞானி, புரியாதவன் அஞ்ஞானின்ட்டு அந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்திருந்தால் எதுவுமே நடந்திருக்காது. அவர் வந்து பாட்டா இசையா அப்படின்னு ஆரம்பித்து பாட்டு முக்கியம், அந்த அளவுக்கு இசை முக்கியம், சில இடங்களிலே வந்து பாடல் வரிகளுக்கு வந்து இசையை விட அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், சில இடங்களில் வந்து இசைக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு விட்டுட்டு இருந்தாருன்னா பரவாயில்ல. அதுக்கு பிறகு வந்து ஒரு வால் மாதிரி இதை புரிந்து கொண்டவன் ஞானி, புரியாதவன் அஞ்ஞானின்னு சொல்லும்போது ஒரு இளையராஜாவை தான் மீன் பண்ணுறாருன்னு தெரிஞ்சிருச்சு. அதுதான் இப்போ கான்ட்ரவர்ஷி போயிட்டுருக்கு. இதில் சம்மந்தம் இல்லாமல் அப்பாவை ஓப்பன் பண்ணி அப்பாவை பற்றி ஒரு கவிதை சொல்கிறார். காமகுணம் மாண்டான் இல்லை, ஓர் கையில் மதுவும் ஓர் கையில் மங்கையும் சேர்ந்திருக்கும் வேலையில் என் ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும், இல்லையில் என் வாழ்ந்தா என்றே இறைவன் என்னை கேட்பான்னு ஒரு ஓப்பனிங்கில் சொல்லிட்டு கண்ணதாசன் இப்படி சொல்லியிருக்காரு. அதாவது இதுக்குத்தான் அவர் வந்தார், நான் இதுக்குத்தான் அவனை அனுப்புனேன், அனுபவிச்சியாளர் ஆண்டவன் கேட்பாருன்னு எதுக்கு அதை சொன்னாருன்னு தெரியல. அவுட் ஆஃப் ரெஃபரன்ஸ் அது. அவரும் ஒரு பாட்டு மதுவையின் கொடுமையை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, அதை அப்படி சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். அதனால் அதுக்கான ஒரு பதிலை சொன்னேன். வைரமுத்து அவர்களே, தயவு செஞ்சு நீங்கள் கண்ணதாசனை வந்து நீங்கள் நல்லாவும் பேச வேணாம், தப்பாகவும் பேச வேணாம். ஏன்னா இது வந்து நீங்கள் நல்லா பேசுகிறதுங்கிறதே வந்து வஞ்ச புகழ்ச்சி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்கேன். அதாவது நமக்கு முன்னாடி இருக்கவங்கள நமக்கு வந்து அவர்கள் முன்னோடிகளாக எடுத்துக்கொண்டால் அது ஒரு விஷயம். நான் அவனை மிஞ்சணும் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு வந்துச்சுனாக்கா எல்லோரும். இப்போ வாலி இருந்தார், வாலி என்னுடைய படத்துக்கு வாலி பாடுற அப்பா இல்லை, இப்போ அந்த விவேக் படத்துக்கும் வாலி தான் பாட்டு எழுதினார். அவரை வந்து வந்து உட்காந்தோடனே சொல்லுவார், டேய் அண்ணாத்திர அப்படின்னு ஆரம்பிப்பார். சிரிச்சா வரும், என் தாத்தா பேர் அண்ணாத்திர ஐயங்கார்ரா, அதனால் உன் பேர் எனக்கு மறக்காது அப்படின்னு. வாலியோட தாத்தா பேர் அண்ணாத்திர ஐயங்காரா அப்படின்ட்டு. அப்புறம் உங்கள் அப்பா மாதிரி கிடையாதுரா, பணம்லாம் மாறி போயிடுச்சு தெரியும்ல, அதுக்கு என்ன நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அதை கொடுத்தேன்னா. அவர் மச்சினந்தான் அவர் கூடவே இருப்பான் பணம் கலெக்ட் பண்ணுறதெல்லாம். அவன் சொல்லிட்டு அண்ணா என்னவோ வாங்கிக்கலானே அப்படின்னு. இல்லைடா உங்கள் அப்பா காசே கேட்க மாட்டான், அவர் வந்து கேட்கவே மாட்டார் யார்ட்டையுமே, இப்போல்லாம் அப்படிலாம் இருந்தால் பிடிக்க முடியாது அப்படிம்பார். எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லுவார். அவர் அதே மாதிரி ஒரு தடவை சொன்னார், நான் உங்கள் அப்பாவுக்கு எதிராக கடப்படுறதுக்கு காரணமே உங்கள் அப்பாவுடைய பாட்டு தான் தெரியும்ல, சொல்லியிருக்கேன் நிறைய. அவனா அந்த மயக்கமாக கலக்கமாக அதை சொல்லி அது ஒரு நாள் விளக்கம் சொன்னார், மறந்துட்டேன். அதுதான் இன்டெப்தான ஒரு விஷயங்கள்லாம் அந்த பாட்டில். அதாவது அவர் சொல்கிறார், அவர் அவருடைய வரியில் அது அந்த அளவுக்கு நமக்கு ஆழமாக சொல்ல முடியல. ஆனால் அவர் சொல்கிறார், மயக்கமா கலக்கமா, ஆமாயா மயக்கம் கலக்கம், மனசில் குழப்பமா, ஆமாம் மனசில் குழப்பம், வாழ்க்கையில் நடக்குமா, ஆமாம் இருக்குது, என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அடுத்த வரியில் கண்ணாசன் சொல்கிறாரு, வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். சரி தெரியும் எனக்கு வாழ்க்கை எல்லா வாழ்க்கையிலும் வேதனை இருக்கும் தான், என்ன பண்ணணும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. இப்படியே அவர் வந்து ஒன்று ஒன்றா சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு வர்றாரு. மறந்துட்டேன். இதெல்லாம் வந்து நமக்கு முன்னாடி இருந்தவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற மரியாதை. அதை வந்து நீங்கள் அந்த மரியாதையை நீங்கள் வந்து போட்டியாகவோ பொறாமையாகவோ எடுத்துக்கிட்டிங்கனாக்கா வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ எனக்கு தெரிஞ்சு கங்கைமரன் வந்து அற்புதமாக பாட்டு எழுதுகிறவர். அமரெல்லாம் வந்து உறவுகள் தொடர்கதை சாங்லாம் வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு மிகப்பெரிய ரைட்டர் எழுதின மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த தந்தன தந்தன தாள வரும்லாம், அமரை விட வந்து மற்றவங்களுக்கு தான் இளையராஜா வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தார் நிறைய. ஆனால் அமர் இன்னும் அப்படி தான் இருக்கார். அதே நான் வந்து அன்னக்கிளியில் நான் பார்த்த அந்த கங்கை அமரன், அன்னக்கிளியில் பார்த்த இளையராஜா, எனக்கு வந்து இளையராஜா வேணால் பேச்சு குறைஞ்சி போச்சு, அவரை பார்க்கறது கஷ்டம். ஆனால் எங்கே பார்த்தாலும் தர
என்ன அப்படின்னு கேட்குற அளவில் அப்படி தான் இருப்பார் ஆரம்பத்தில் இருந்து. சரி, அது அதை வந்து நம்ம யாரை பற்றி சொன்னாலும் வந்து கண்ணாசன் என்னக்குள்ளே என்னுடைய வீக்னஸே என்னென்னா, இப்போ நான் ஒரு கவிஞரை விமர்சனம் பண்ணுறேன்னா இவங்க அப்பா வந்து பெரிய ரைட்டராம், அவரை யாரும் பீட் பண்ணக்கூடாது, அதனால் இவர் வந்து பேச வரணுங்கிற மாதிரி தான் எடுத்துக்குவாங்க. ஓகே, அது வந்து கண்ணதாசன் ஒரு பெரிய எழுத்தாளருங்கிற லெவலில் இல்லாமல் இவன் வந்து வந்துட போகிறானோ அப்படிங்கிற அந்த பொறாமையில் பேசுகிறாங்க. இப்போவும் வந்து அப்படி தான் சொல்லுவாங்க கமெண்ட் போடும்போதெல்லாம். ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் பார்த்து உங்களுக்கு எதுவும் தோணலையா சார்? அவ்வளோதான் சார், நான் சினிமாவில் வந்து எனக்கு சில எனக்குன்னு சில அதிர்ஷ்டங்கள்லாம் வந்திருக்கேன். பல இசையமைப்பாளர்களுடைய முதல் படத்தில் நான் இருந்திருக்கேன். அதை வந்து என்னை அறியாமலே நடந்திருக்கேன். ஆமாம், இப்போ வந்து இளையராஜா, கங்கை அமரன், அப்புறம் எஸ் ஏ ராஜ்குமார், வித்யாசாகர், சிவாஜி ராஜா, இப்படி பார்த்திங்கன்னா நிறைய இசையமைப்பாளர்களுடைய முதல் படத்தில் ஏதாவது ஒரு வகையில் நான் சம்மந்தப்பட்டிருப்பேன், கூட இருந்திருப்பேன், அவங்களுடைய வளர்ச்சியையும் பார்த்துட்டு வரேன். அதனால் வந்து நமக்கு இந்த கம்பேரிஷனு இவங்களோட போகணும், அதை வந்து இவங்களை பற்றி பேசணும். இப்போ இருக்க பசங்களே நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படின்லாம் பேசுவாங்க. அப்படின்னும் போது ஒரு ஒரு ஃபோன் கால் பண்ணி அப்பா இது மாதிரி பண்ணுறாங்க அப்பா அப்படின்னு சொன்னாலே போதும் சார், அவரே வந்துடுவார். அது ஏன் பண்ணலை, அது காரணம் என்ன? நமக்கு வந்து யாரையுமே எதிர்த்து பேசியே பழக்கம் இல்லையா? அப்படி காலையில் போனோமா நமக்கு வேலையை கொடுத்தாங்கன்னா வேலையிலே சுற்றிட்டு இருப்பேன். இதில் இன்னும் காமெடி வந்து ஜோசார், நான் கிளாப் அப்படி வச்சுட்டு நிற்பேன், சைட்லேருந்து கிச்சு கிச்சு மூட்டுவார், நம்பர் சொல்லி அடிக்கணும். அப்போல்லாம் வந்து எப்படின்னா 45/4 ஷார்ட் 1 டேக் 1 அப்படி சொல்லி தான் அடிப்போம். அதை வந்து சொல்லும் போதே கிச்சு கிச்சு மூட்டிடுவார். அது ஃபிலிம் ஓடுதா கட்டு திருப்பி ஃபிலிம். அவர் முத்துராம் சார் சொன்னார், எஸ்பி முத்துராம் சார், ஜோ சார் ஏதோ பண்ணுறாரு நினைக்கிறேன், சிரிச்சுக்கிட்டே இருக்கானே அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சின்சியராக இருந்ததுனால நமக்கு பஸ்ஸில் வந்து போகிறதுங்க அவங்க சொன்னதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், நம்ம வேலை செய்கிறோம் சந்தோஷம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகே, ஆனால் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஐயாவோட மகன் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து ஏதாவது வந்து உங்களுக்கான ஸ்பெஷல் மரியாதை ட்ரீட்மெண்ட் அங்கேயும் ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க? அப்படிலாம் இல்லை, எதுவுமே கிடையாது, எதுவுமே யாருக்கும் எதுவுமே எல்லாருக்குமே இது தானே. மேபி ஒரு மற்ற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு கொஞ்சம் கூட ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் இருக்கலாமே தவிர சினிமாவில் அதெல்லாம் இல்லை. அண்ட் ஐயா அவர்களை பார்த்தீங்கன்னா நம்ம ரிலீஸஸ் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆனால் ஸ்க்ரீன் ரைட்டராகவும் ப்ரொடியூசராகவும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வசனகர்த்தாக்களில் அப்பா ஒருத்தர், ஆனால் அவர் வந்து அதை ப்ரொமோட் பண்ணிக்கவே இல்லை. அது ஏன்னு எனக்கு இன்னமும் புரியல. தமிழ் சினிமாவில் பஞ்ச் டயலாக் அப்படிங்கிறத ஆரம்பித்து வச்சது கண்ணதாசன். அதை வந்து அவரும் அதை ப்ரொமோட் பண்ணிக்கல. மகாதேவி, மணந்தால் மகாதேவி, இல்லையேல் மரணதேவி, அத்தான் இந்த சத்தான வார்த்தையை கேட்டு செத்தான், இந்த எல்லாமே வந்து அப்பாவுடைய டயலாக். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாடோடி மன்னனில் நீங்கள் மாளிகையில் இருந்து மக்களை பார்க்கிறீர்கள், நான் மக்களுடன் இருந்து மாளிகையை பார்க்கிறேன், இதெல்லாமே அப்பாவுடைய. அதே மாதிரி அந்த தர்பாரில் வந்து சொல்லுவார்ல, என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர போகிறோம், நீ சொல்வதை பார்த்தால் நாட்டிலே பணக்காரர்களே இருக்க மாட்டார்களே, பணக்காரர்கள் இருப்பார்கள், ஏழைகள் இருக்க மாட்டார்கள். இது வந்து அவருடைய அவருக்கு அந்த டயலாக்குடைய அந்த ஆழம் வந்து கடைசி வரைக்கும் இருந்துச்சு. அவர் தெனாலிராமன்லாம் அற்புதமாக எழுதியிருப்பார். கடைசியாக அப்பா வசனம் எழுதின படம் வந்து தெய்வ திருமணங்கள், ஒரு சீனிவாச கல்யாணம், வள்ளி திருமணம், இது மாதிரி 5 திருமணங்கள் வச்சு ஒரு கதை. அதுலேயும் பாருங்கள், ஒரு இடத்துல வந்து வள்ளி திருமணத்தில் வள்ளி வந்து ஒரு முருகன் வயசானவனை வந்து மிரட்டுவார், யானையில் விநாயகரை வந்து நிற்பார் இல்லையா, அந்த எபிசோடில் இவர் வந்து வள்ளிக்கிட்ட அந்த கிழவன் போய் தொடுவான், முருகன் வந்து அந்த இதில் சொன்னோன்னே, நீர் என்னை நெருங்காதீர், நான் நெருப்பாக மாறுவேன், இவங்க தான் பண்ணியிருந்தாங்க ஸ்ரீதேவி, நான் நெருப்பாக மாறுவேன்னா வள்ளியை முருகன் சொல்லுவார், என்னை நீர் என்கிறாய், உன்னை நெருப்பு என்கிறாய், நீர் தானே நெருப்பை அணைக்க வேண்டும்னு போவார். இது கடைசி வரைக்கும் அப்பா கிட்ட வந்து அந்த டயலாக் எழுதுகின்ற அந்த இது இருந்துச்சு. ஏன்னா கான்சன்ட்ரேஷன், ஒரு செஞ்சால் பக்காவை செய்யணும்னா செய்யக்கூடாது ஓகே அப்படிங்கிற இது இருந்துச்சு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்பாவுடைய டயலாக்ஸ் எல்லாம் வந்து தனியாக எடுத்து ஆராய்ச்சி பண்ணாலே வந்து டாக்டரேட் வாங்கலாம், அந்த ரேஞ்சுக்கு டயலாக்ஸ் இருக்கும் அப்பாவுடைய. அப்பா ஒரு ரிலீஸஸ்டாக இருக்கனால நானும் அதை பண்ணனா கம்பேரிசன் வந்துடும் சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கமே போகல. என்னைக்காவது தனிமையில் இருக்கும்போது நம்ம ஏன் எழுதியிருக்கேன், ஆனால் அதை வெளியே சொல்கிறது இல்லை, சொன்னால் கம்பேரிஷனுக்கு போயிடுண்டு. என்னுடைய முதல் பாட்டு வித்யாசாகர் மியூசிக், வித்யா அப்போ வந்து சின்ன பூமையில் பேச பறவைகள் உள்ள படம் இருந்தாலும் இப்போ வித்யாசாகர் வந்து வித்யாசாகருடைய ஃபஸ்ட்டு படமே வந்து நான் கோ டைரக்டர் பூமணம்னு சொல்லிட்டு அந்த படம் பெருசாக போகல. அப்புறம் தான் வேறு படங்கள் பண்ணார். ஒரு நாள் தர ஒரு சாங் எழுதி கொடுங்க அப்படின்னாரு. ஆக்சுவலாக வந்து எஸ் ஏ ராஜ்குமார் ஃபஸ்ட்டு சாங் ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த சாங் காப்பி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து அப்பா ஃபோட்டோ முன்னாடி வச்சு வச்சுட்டு எடுத்துகிட்டு போனாங்க. இந்த மாதிரி வந்து முதல் மியூசிக் எடுத்தோம், அதே வித்யா. அப்போ ஒரு பழைய ஃபியட் வச்சுருப்பார், வண்டி எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு படம், அக்கா வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பேசிட்டு போயிட்டு ஒரு சாங் எழுதி கூட. நான் சும்மா
நமக்கு என்ன இருக்குது, சாங் எழுதவும் வராது. அதனால் காயானது இன்று கனியானது, கண்ணே கனி கொள்ள வந்த கிளி கண்டு நெஞ்சம் திண்டாடுது, தர வேண்டுமே இளம் தொட வேண்டுமே இளம் பாரிஜாத பூவை, அதற்காகவே தினம் ஏங்கும் இந்த பாவின்னு ஒரு பல்லவியோட ஒரு சாங் ஒன்று எழுதி கொடுத்தேன். மூணாவது நாள் கொண்டு வந்து ஒரு கேசட்டை கொடுக்குறாரு, ரெக்கார்ட் பண்ணிட்டேன் நேற்று அப்படின்ட்டு, வித்யா அப்படின்னு கேட்டு பாருங்க தரேன், நல்லா போட்டிருந்தார் டியூனை. பட் சும்மா தனிப்பாடலாக போச்சு. அதுக்கப்புறம் ஒரு சீரியலுக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து போனா ஒரு தேடிய புதையல்னு ஒரு சீரியல், பரத்வாஜ் மியூசிக்கில் அது எழுதினேன், அது ஒரு சாங். அப்புறம் ஜெயலலிதா வந்து அவங்க எலெக்ஷன் நிற்கும் போது ஒரு 10 சாங் அவங்க கட்சியில் பண்ணியிருந்தாங்க, அதை நான் ஷூட் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதை நான் ஷூட் பண்ணி கொடுத்தேன். எனக்கு ஒரு ஆசை, நம்ம ஒரு சாங் எழுதி ரெக்கார்ட் பண்ணி இருக்க ஷார்ட்ஸை ஃபில்அப் ஷார்ட்ஸ் மாதிரி போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா பெருசாக செலவு பண்ண முடியாதுன்னா, அவங்க வந்து ஒவ்வொரு சாங்குமே 10-12 ரூபா செலவு பண்ணாங்க. அதனால் நான் ஒரு சாங்கை ஒரு 5000 ரூபா 6000 ரூபா செலவு பண்ணி ரெக்கார்ட் பண்ணேன். ஒரு தாலாட்டு, உண்ண உணவு வரும், உடுப்பதற்கு உடையும் வரும், இருக்க இடமும் வரும், இன்பமெல்லாம் தேடி வரும், கண்ணார கண்டதடி கற்பனைகள் இல்லையடி, அம்மாவின் பொண்ணாட்சி சாதனைகள் சாட்சியடி, காலம் வந்தது கண்ணே நீ கண் துயில் வைமுன்னு ஒரு அம்மா தாலாட்டு பாடுற மாதிரி. அதில் வந்து அந்த அம்மாவுடைய திட்டங்கள் எல்லாம் ஏடுபொருள் எழுதுகளும் அப்படின்னு வரும். முன்ஜென்ம புண்ணியந்தான் தமிழ்நாட்டில் நீ பிறந்தாய், இஜென்ம புண்ணியங்கள் என்னாலும் நம் தாய்க்கேன்னு முடியும். அந்த அம்மா வந்து ஆர்கே நகர் இருக்க நாமினேஷன் ஃபைல் பண்ண போனோம். காலையில் எழுந்திரிச்சு அந்த 10 சாங்கையும் போடுறாங்க. ஏற்கனவே அந்த எல்லா சாங்கையும் கேட்டாங்க அவங்க. ஓகே, கேட்டதுனால அந்த சாங்கெல்லாம் ஷூட் பண்ணதை பார்த்துட்டு கடைசியாக அந்த பாட்டை போடுறாங்க. போட்டோன்னே முடிச்சுட்டு இது யார் சாங்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பூங்குன்றன்னு அங்கே தோட்டத்தில் அவருடைய பியை, அவர் சொல்லியிருக்காரு நம்ம கண்ணாசன் சன்னு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் அது எலெக்ஷன் வந்துச்சு, ஒரு கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். எனக்கு வந்து என்னென்னா, என்னுடைய சாங் அந்த அம்மா கடைசியாக கேட்டது என் பாட்டு தான், அதுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சதுன்னு ஒரு சந்தோஷம். ஏன்னா அதை கேட்டுட்டு அவங்க தான் பண்ணாங்கன்னு போது நல்லாயிருக்குன்னு நல்லாயிருக்குன்னு அது 10 சாங்கில் வந்து இந்த சாங் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போனதே எனக்கு ஒரு பெருமை. இன்னும் அதை விட வந்து பிரமாதமான சாங்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா என்னென்னா, அதெல்லாம் ரெகுலரான டெய்லி மீட்டிங்கில் அவங்க கேட்டதுனால ஒவ்வொரு வேளை அவங்களுக்கு ரீச் ஆகலை. ஏன்னா ஒரு புலம்பித்தன் சாங் ஒரு சாங் ஒன்று அதில் இருக்குது, நீ வந்து வானம் தலையில் இடித்திட போகுது பாத்துவா மகளே, நீ வளர்ந்த உயரம் அப்படி மகளே பாத்துவா மகளேன்னு ஒன்று பண்ணியிருப்பார். அற்புதமான வரிகள் அதெல்லாம் பழையமுத்தன் சார்ந்து எல்லாம் ரெகுலராக கேட்டுட்டாங்க. புதுசாக கேட்ட ஒரு பாட்டுங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு அளவு மனசில் பதிஞ்சானுமோ தெரியல. அண்ட் நிறைய சென்டிமெண்டான விஷயங்கள் இருக்குல்ல சரிப்பா, ஐயா அவர்கள் பயன்படுத்தின சில பேனா, அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம எழுதலாமா, இல்லை சில சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் இருக்கும்ல. எந்த ஊருக்கு போனாலும் ஒரு நினைவு பரிசில் பேனா கொடுப்பாங்க. ஓகே, இப்போ மலேசியாவில் போன போது ஒரு 3 பேனா வச்சுருக்கேன், எல்லாமே வந்து பார்க்கர் கோல்டு பார்க்கர். என்ன வேடிக்கைனா, அப்பா வந்து பேனா பிடிச்சி எழுதுனதே கிடையாது. அவர் பேனா பிடிக்கிறது வந்து இந்த செக்கில் கையெழுத்து போடுறதுக்கும், யாராவது ஆட்டோகிராஃப் கேட்டால் கையெழுத்து போடுறதுக்கும் தான், வேறு வந்து பேனா பிடிச்சி எழுதுனதே கிடையாது. ஓகே, தத்தகாரம் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ விசுவநாதன் வாசிக்கிறாரு, தான தன நான தன நான அப்படின்னு அப்படியே சிகரெட்டை பிடிச்சிட்டேன். திருப்பி ஆசுறேன், திருப்பி ஆசுனேன், அன்பு நடமாடும் கலைக்குடுமை. இவர் சொல்கிற ஸ்டைல் இவ்வளோதான் இருக்கும், அன்பு நடமாடும் கலைக்குடுமை ஆசை மழை மேகம். இவர் சொல்லுவார், அதை வந்துட்டு எழுதி கண்ணப்பண்ண இதில் வைப்பாங்க, அதை பார்த்துட்டு அந்த தத்தகாரத்துக்கு அதை பாடுவார், அன்பு நடமாடும் அப்படி தான் பாடுவார். அவர் வந்து எழுதுனதே கிடையாது. ஓகே, கதை சொல்கிறதா இருந்தாலும் கவிதை சொல்கிறதா இருந்தாலும் அதை வந்து சொல்லிட்டே பாரு. இப்போ குமுதத்துக்கு வந்து தொடராக எழுதிட்டு இருந்தார், குமுதத்துக்கு எழுதணும் அப்படிம்பார் ராமகண்ணப்பன். குமுதத்துக்கா போன வாரம் என்ன முடித்தோம் படி அப்படிம்பார், ஏதோ ஒன்று சொல்லி அப்படின்ட்டு திருப்பி சிகரெட் அப்படியே பற்ற வச்சுட்டு சொல்ல ஆரம்பிப்பார். அது ஏதோ வந்து ஒரு புக்கை பார்த்து நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவள் அங்கேருந்து நடந்து வந்து கொண்டிருந்தாள், சற்று தூரத்திலே அவன் நின்று கொண்டிருந்தான். இப்படி தான் போகும். நமக்கு என்னடா இவர் எங்கே வந்து தோன்ற பாட்டு, இது ஏதாவது வந்து கதை பாடல்கள் எழுதும்போதெல்லாம் நான் வந்து ஏன்னா நான் சொன்னேன் அன்பு நண்பன் கிடைக்கணும், அந்த படத்துக்கு நான் வந்து தயாரிப்பு நிர்வாகி, ஸோ கம்போசிங் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். எங்கேருந்து வருது, இப்போ நானும் தானே ஒரு 3-4 பாட்டு எழுதியிருக்கேன், அவர் சொல்கிற ஸ்பீடு, அவருக்கு அது வந்து எப்படி கொண்டாடுறாரு, எல்லாத்துலேயும் எதுகை முனையோடு இருக்கும். இல்லைன்னா அப்பாவுடைய பாடல்களில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எந்த வார்த்தையில் ஆரம்பிக்குதோ அந்த வார்த்தை அடுத்த வரியில் வரும். முதல் இப்போ வந்து அன்பு நடமாடும் கலைக்கூடமே, ஆனா ஆசை மழை மேகமே, கண்ணில் விளையாடும் எழுதினே காணா, கண்ணீர் தமிழ் மன்றமே. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அவருடைய பாடல்களில் 80% இந்த இதை ஒழுங்கு கடைப்பிடிச்சிருப்பேன். ஒரு வார்த்தையை போட்டுட்டு வேற ஒரு வார்த்தைக்கு போயிட மாட்டார். அது வந்து எவ்வளோ கஷ்டமான இதாக இருந்தாலும், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, அந்த 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 இது இருக்கும் அப்பாவுடைய பாட்டில்.
இவ்வளவும் வந்து ஒரு ஸ்பிளிட் செகண்டில் யோசித்து அவரால் எப்படி சொல்ல முடியுதுங்கிறது தான். அதை வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் அப்பாவுக்கு. அதனால் பேனாக்கள் வந்து இது கண்ணதாசனுடைய பேனான்னு நான் வச்சுருக்கேனே தவிர ஒரு நாள் கூட அந்த பேனால் அவர் கையெழுத்து கூட போட்டது. ஓகே, தொட தோணுமா சார் பக்கத்தில் போய் அது? ஏன்னா அப்பாவை பயன்படுத்தின ஒரு சில விஷயங்கள்லாம் பயன்படுத்தலைங்கிறதால பயன்படுத்தலை அப்படி. பேக்கெட்டில் ஒன்றுமே ஒரு ரூபா கூட பேக்கெட்டில் இருக்காது, எதுவுமே இருக்காது. பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் வேணால் பாருங்கள், பிளெயினாக தான் இருக்கும், பேனாக வச்சுக்க மாட்டார், எழுத மாட்டார். அதனால் பேனாவில் வந்து நமக்கு சென்டிமெண்ட்டே கிடையாது. கண்ணதாசனின் பேனான்னு வேணால் சொல்லாமே தவிர பேனாவில் சென்டிமெண்ட் கிடையாது. அப்பாவுடைய மோதிரம், அப்பா இப்போ என்கிட்ட அப்பாவுடைய ஷர்ட்ஸு எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் தான் நமக்கு வந்து அப்பாவுடைய நினைவுகள். ஓகே சார், இப்போ நம்மளுக்கு வந்து அம்மா தான் பொதுவாக இப்போ பசங்களுக்குனா பையனுங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு குவாரல் இருந்துகிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ இல்லை ஏதாவது விதனாவாதம் பேசிட்டே இருப்போம் இருக்கும். அப்படி ஏதாவது இருக்கா சார் உங்களுக்கும் அவருக்கும் ஏதாச்சும் பேசுறது, அவர்கிட்ட ஏதாவது கோச்சிக்கிட்டது, அது மாதிரி ஏதாவது இருக்குமா சின்ன சின்ன விஷயம்? நான் சொல்லியிருக்கேன், நிறைய சொல்லியிருக்கேன். அதாவது இந்த வீட்டில் எல்லாத்துலேயும் வந்து ரகலாங்கிறது நான் தான். நீங்கள் தான்? ஆமாம். அதனால் அப்பா நிறைய குழந்தைகள் இல்லையா, இவன் ஒருத்தனை இப்போ வந்து நம்ம இந்த பழம் விற்கிறாங்கள, பழம் விற்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு பழம் கெட்டுப்போன பழம் ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த பழத்தை அதிலேயே விட்டால் எல்லா பழமும் கெட்டுப்போயிடும், அதனால் அதை தூக்கி எறிஞ்சிடுவாங்க. அந்த மாதிரி இந்த கூட்டத்திலேருந்து இவனை கூட்டிகிட்டு வந்தால் மீதி யாரும் சண்டை போட மாட்டாங்க அப்படின்னு அவர் கற்பனை. அதனால் எங்கேயா கிளம்பும்போது அப்படியே பார்ப்பார், ஆ வடா அப்படின்னு காரில் ஏற்றிக்குவார். இது வந்து என்னை அறியாமல் அப்போ எரிச்சலாக இருக்கும், என்னடா அப்பா எங்கே போனாலும் சும்மா சும்மா கூட்டிகிட்டு போயிடுறேன்னு. கட்சி மீட்டிங்க்கு போயிருக்கேன், இந்த மாதிரி பாடல் கம்போசிங்க்கு போயிருக்கேன், ட்ராமா பார்க்க போயிருக்கேன், எதுலேயும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமையே கூட போயிருக்கேன். இன்றைக்கி வரலாம் தோணும் போது யாருக்குமே கிடைக்கல, இந்த வீட்டில் நமக்கு கிடைச்சிது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இது. அப்போ வந்து அப்பா இவனை இங்கேருந்து எடுத்துகிட்டா போதும், இந்த இடத்த இந்த பசங்களோட சண்டை போடுவோம் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு, அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான். மற்றபடி எந்த பிள்ளையையும் வந்து அப்பா வந்து அவர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக நான் நினச்சதை நீ செய்யணும்னு கம்பல் பண்ணதே கிடையாது. அதாவது நான் அதான் சொன்னேன், பியூசி முடித்து நான் போகிறேன், அசிஸ்டன்ட் டைரக்டரா பணியண்டா? இல்லைப்பா அசிஸ்டன்ட் டைரக்டரா சேரணும். சரி அப்படின்னு எஸ்பி முத்துராமனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. வழக்கமாக நம்ம வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா பண்ண, உங்களுக்கும் நம்மளாம் சினிமாவில் தானே இருக்கோம். சார் இந்த மாதிரி என் பையன் ஒருத்தர் இருக்கான், நான் அனுப்புகிறேன், நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா வச்சுக்கோங்க. அப்படி அதை கேள்வி இவர் முத்துராமன் துரை அனுப்புகிறேன் கூட அசிஸ்டண்டாக வச்சுக்கோ, அவ்வளோதான். ஒரே இது இல்லை, ஏன்னா முத்துராமன் அப்பாட்ட அசிஸ்டண்டாக இருந்தார் எஸ்பி முத்துராம் சார். ஓகே, அதனால் நான் போய் முத்துராம் சார் தான் சேர்ந்தேன். ஒரு ஒரு 5 மாதத்தில் வந்து தேவராஜ் மண்டை வந்துட்டேன், நானாக மாறி வந்துட்டேன் வச்சுங்களேன். சரி அசிஸ்டண்ட் ஆகிட்டு விட்டாச்சு. 3 வருஷம் அன்னைக்கிளி ரிலீஸ் ஆன உடனே நான் வந்து வேலையை விடுறேன். அன்னைக்கிளி முடிஞ்சு கவிக்கிளி கிளம்புறோம், கவிக்கிளோட போயிட்டு வந்துட்டு நான் காலேஜ் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்பாட்ட போய் சொல்கிறேன், இது மாதிரி காலேஜ் சேர்றேன்ப்பா. ஏன்? இல்லை படிக்கணும். படிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்? சினிமா. அப்போ காலேஜில் வந்து சேர்கிறதுக்கு சினிமாவில் இருந்துட்டு போகலாம். சரி ஒன்று, சரி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்த்து விட்றேன். இல்லைப்பா வேணாம், ஃபிலிம் இன்ஸ்டியூட் வேணாம். ப்ரிண்டிங் டெக்னாலஜி பண்ணு. இல்லை கேட்ரிங் பண்ணு. கேட்ரிங் வந்துங்கிற வார்த்தையே முதல் தடவை கேள்விப்படுறேன் அன்றைக்கி. அதான் நான் சொல்கிறது வந்து 1976. அன்றைக்கி நான் கேட்ரிங் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி எங்கே நான் வந்து ஒரு சுவிட்சர்லாண்டில் எங்கேயாவது இருந்திருப்பேன். அவ்வளோ தெளிவாக இருந்தார் அப்பா. நாம தான் தெளிவாக இல்லை, நாங்கள் தான் தெளிவாக இல்லை, ஆனால் கேட்கவே இல்லை. நான் மாட்டேன்னு சரி அப்புறம் திருப்பி சரி அப்படின்னு விட்டுட்டார். காலேஜில் நானாக காலேஜில் ஜாயின் பண்ணி பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அப்புறம் எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் எல்லாம் முடித்தேன். ஒரு வார்த்தை கூட கேட்கல என்ன இதுன்றலாம். அதுதான் அப்பாவுடைய இது. உன்னுடைய உனக்கு நான் சொல்லுவேன், நான் கம்பல் பண்ண மாட்டேன், உங்கள் இஷ்டம், உன் விருப்பம் அப்படிங்கிற இதில் தான் இருந்தார். அதனால் அவருடன் முரண்படுகின்ற தருணங்களே கிடையாது. அப்பாவோட வந்து நான் நீங்கள் சொல்வீங்க நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா என்ன வேணும் உனக்கு நான் செய்கிறேன், நீ வந்து நல்லவனாரு, அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஸ்கூலில் சுப்பிரமணியம்னு ஒரு பிரின்ஸிபல் இருந்தார், நான் அப்புறம் சொல்லுது 6வது 7வது படிக்கும்போது. ஓகே, அவர் வந்து அப்போல்லாம் இது இருந்துச்சு இல்லையா மதுவிலக்கு இருந்த நேரம், அதனால் ட்ரிங்க்ஸ் கிடைக்காது எங்கேயுமே. அப்பாட்ட சொல்லி கொஞ்சம் ஒன்று மறந்து வாங்கிக்கூட அப்படிம்பார். நான் அப்பாட்டப்பா எங்கள் பிடி வாசர் கேட்குறாரு அப்படின்னா அப்படியா அப்படின்னு அப்படியே எடுத்து அப்படி பாட்டில் பார்ப்பார், அதை கொடுத்துட்றா அப்படின்னு கையில் கொடுத்துருவார். கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, இது அவன் குடிக்கிறானான்னு உங்களுக்கு எப்படி தெரியுமா? கொடுக்குறானா குடிக்கிறானாம்பாங்க. ஓகே, சுற்றி இருக்கவும் உங்களுக்கு கொடுக்குறானா குடிக்கிறானான்ட்டு அதெல்லாம் குடிக்க மாட்டான் அப்படின்றார். அந்த நம்பிக்கை அப்பா வச்சுருந்ததுனால தான் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நாங்கள்லாம் இருக்கணுங்கிறதா இன்றைக்கி வரைக்கும் குடிக்கல. அண்டு இது ஒரு பக்கம் இருக்கும்போது எனக்கு தோணுது சார், அப்பாவுடைய ஃபோட்டோவை பார்க்கும்போது சில மெமரிஸ் வந்துட்டு போகும். அப்பாவை நினச்சி இப்போ இருந்த டைம்லேயோ இல்லை முன்னாடியோ எதாவது அழுதது உண்டா சார்? நினச்சி பாசிட்டிவாகவும் எது ஒரு நாளும் வந்து ஏதாவது ஒரு வகையில் கம்பேரிசன் போகும். நம்ம வந்து இப்படி பண்ணுறோமே அப்பா இப்படி பண்ணலையே அப்படிங்கிறது தோணும்.
அப்பாவை நினைக்கும் போதும் அம்மாவை நினைக்கும் போதும் வந்து அந்த இது வராமல் இருக்கவே இருக்காது சார். ஏன்னா நிறைய சினிமாவில் நானும் நிறைய பேரை பார்த்துட்டேன். அந்த டைமுக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்களுடைய பீக் பீரியடில் வெளியே இருக்க மாதிரியே வீட்லேயும் இருந்து அதற்கு பிறகு அந்த பிள்ளைகளோட அவங்களுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் இல்லாமல் போயிடும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் வந்து ஒத்தே போகாது. நிறைய பேர் மிகப்பெரிய இயக்குனர் அவருடைய பையனை எந்த கழகம் வந்துட்டானா அப்படிங்கிறார். அதையும் பார்த்துட்டேன். அது வந்து ஒருவேளை அப்பா நம்மளை வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்மளை வளர்த்ததுனால என்ன தெரியல நமக்கு வந்து அந்த சொல்ல அப்பா அந்த அந்த ஒப்பீடுனால நமக்கு வந்து அழுகை தான் வரும். எப்போ அப்பாவை பற்றி பேசும்போதெல்லாம் அழுகை வருதுனாக்கா அதுக்கு காரணம் வந்து அவங்க எங்களை வளர்த்த விதம் தான். இதே மாதிரி சார் எப்பயுமே சிரிச்ச முகமாக சந்தோஷமாக நிறைய விஷயங்கள் நீங்களும் செய்யணும் அண்ட் உங்களை பார்த்து தான் சார் நாங்களும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களோட வேல்யூபிள் டைமுக்கு இவ்வளோ நேரம் வந்து நிறைய மெமரிஸை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான அழுத்துங்க, உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வீடு தேடி வரும்.